हलो गाइस वेलकम बैक टू चैनल रोचन रेव्स उम्मीद नाम इन पाकपोना जावावो रेंड कलर स्कीम्स पाकपो जावा सब मदा 42.2.1 लॉन्च पड़ा अभी एप्डी कंपेर टू रेगुलरान 42 नया पार को मोर पर्फमेंस को वो विश्वल अप्डेट्स नया चेंजेस को एक्सॉस्ट सिस्टम वो ब्लैक कलर को इंजन फ्रंट टेलीस्कोपिक फोक रियर ट्विन शॉक ऑब्जर्वर्स हेड लैंप केसिंग वो ब्लैक डॉट पड़ी कुत्तर सो और स्पोर्टी लुक वो ना एनहांस पड़ी कुछ अब इतना पाती जावा रॉयल फील्ड कटे और पेज एड़ा बिकॉज रॉयल फील्ड ऑलरेडी नया डिफरेंटान कलर स्कीम्स अब ना ट्रिब्यूट के ऐसी स्पेशल अंड लिमिटेड एडिशन लॉन्च पड़ा एक्साम्पल पाती पेगासस क्लासिक 500 बेस पड़े अब सिग्नल्स एडिशन इो क्लासिक 350 अब இதுவே அந்த மாதிரி ஒரு ஒரு விண்டேஜான ஒரு அப்பீலோட ஜாவா என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு புது கலர் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று வந்து காக்கி இன்னொன்று வந்து மிட்நைட் கிரே ஸோ ஜாவா ஜாவாவோட இந்த ரெண்டு புது கலர் ஸ்கீம்ஸும் எதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவோட 1971 வார் விக்ட்ரியை வந்து ஒரு அதுக்கு ஒரு ட்ரிபியூட்டாக வந்து இது இருக்குங்க ஓகேவா ஸோ ஜாவா என்ன சொன்னாங்கன்னா இந்த மோட்டர் சைக்கிள் ஸ்பெஷலாக இருக்கிறதுக்கு காரணம் கமமோரேட்டிவ் எம்ப்ளம் அப்புறம் அது நம்ம இந்தியன் ஆர்மியோட ப்ரெஸ்டீஜ் அண்ட் ப்ரைடை எல்லாம் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் இந்தியன் ஆர்மி இன்சிக்னியாவை ஃப்ளாங்க் பண்ணியிருக்க ஒரு லோரல் ரீத் இந்த 1971 விக்ட்ரியை இந்த ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் டூ மோட்டர் சைக்கிளில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது ஸோ அது ஒரு ப்ரௌடான மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஜாவா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவோட இந்தியன் ஆர்மியோட செல்ஃப்லெஸ் சர்வீஸை வந்து இது ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே வந்து மிட்நைட் கிரே எதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் லோங்கவாலா அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் ஒரு பர்பஸ்ஃபுல்லான ஒரு ஸ்பெஷல் எடிஷனாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பேட்டிலில் சோல்ஜர்ஸ் கிடைச்ச விக்ட்ரி அப்புறம் அவங்களோட பிரேவரியை சல்யூட் பண்ணுற மாதிரி இந்த மிட்நைட் கிரே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 193,357 ரூபாய் எக்ஷோரூம் நியூ டெல்லி ஸோ என்ன இந்த பிரைஸ்க்கு என்னென்ன ஸ்டைலிங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ஜாவா காக்கி மிட்நைட்டில் ஒரு ஒரு டார்க்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது பிகாஸ் ரெண்டு கலர் ஸ்கீம்ஸுமே உங்களுக்கு மேட் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஆல்சோ உங்களுக்கு பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் வண்டியோட மெக்கானிக்கல் பார்ட்ஸில் டிஃப்ரெண்ட்டான பிளாக் தீம் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கு இன்ஜினில் வந்து உங்களுக்கு பிரஷ்ட் ஃபின்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் 1971 வார் விக்ட்ரியை கமமரேட் பண்ணுற மாதிரி இன்சிக்னியா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஃபியூல் டேங்கில் அது சுற்றி உங்களுக்கு ட்ரை கலர் ஸ்ட்ரைப்ஸும் இருக்குது அதுவும் பார்க்க நல்லாயிருக்கு சரி வேறு ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை உங்களுக்கு சேம் 293 cc சிங்கிள் சிலிண்டர் ஃபியூல் இன்ஜெக்டட் DOHC செட்டப்போடு இருக்கிற லிக்விட் கூல்டு இன்ஜின் தான் அந்த இன்ஜின் உங்களுக்கு 27 ஹவுஸ் பவர் அட் 6,800 RPM 27.03 Nm அட் 5,000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இந்த இன்ஜினை உங்களுக்கு ஒரு 6-speed டிரான்ஸ்மிஷனில் வெயிட் பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன்லேயும் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே இல்லை உங்களுக்கு டெலிஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வின் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தான் ஒரு விஷயம் ஜாவா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா சஸ்பென்ஷனை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சஸ்பென்ஷன் அண்ட் ஃப்ரேம் ரெண்டையும் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் எதுக்காகன்னா பெட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பட் எக்ஸாக்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஃபிகர் வந்து அவங்க கொடுக்கல ஸோ ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வண்டியோட சாசியும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் வைட்டல் பாயிண்ட்ஸில் அப்புறம் சீட்டையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க எதுக்குன்னா பெட்டர் ரைடரோட கம்ஃபர்ட்க்கும் பெட்டர் ரூம் டு மூவ் அரவுண்ட் ரைடருக்கும் பிலியனுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதெல்லாம் எப்படி பேன் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஷோரூம் வந்து நான் உங்களுக்கு டீடைலாக ரிவியூவில் சொல்கிறேன் எனக்கு இந்த கிரே கலர் புது கிரே கலரை பார்க்கும்போது ஒரு ரொம்ப சட்டிலான ஃபீல் ஆச்சு பிகாஸ் உங்களுக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே கிரே கிரேஷ் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அதாவது பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க அப்புறம் உங்களுக்கு பாடி பேனல்ஸ் எல்லாமே அதாவது ஃபெண்டர்ஸ் ஃபியூல் டேங்க் அப்புறம் வந்து ஹெட்லாம்ப் கேசிங் மற்ற பாடி பேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிரே கலர் கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்க்க ரொம்ப சட்டிலான ஒரு ஒரு அடிஷனாக இருக்குது அதாவது பிக்சர்ஸில் பார்க்கும்போது கண்டிப்பாக இதுவே வந்து காக்கி கலர் நம்ம பார்க்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது ஒரு ஒரு டுவல் டோன் ஷேட் லைட்டாக கொடுக்குது அதாவது ஏன்னா உங்களுக்கு பாடி பேனல்ஸில் வந்து ஃபியூல் டேங்க்கு அப்புறம் வந்து ஃபெண்டர்ஸில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ஃபெண்டர்ஸில் அப்புறம் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை சுற்றி இருக்கிற அந்த கேசிங்கில் ஹெட்லாம்ப் கேசிங் இதெல்லாமே வந்து உங்களுக்கு காக்கி கலரில் கொடுத்துருக்கறனால மற்ற உங்களுக்கு என்ஜின் அப்புறம் எக்ஸாஸ்ட் மற்றபடி கேசிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்கறனால நல்லா பார்க்க நல்லா எடுப்பாக இருக்குது ஸோ அது ரியல் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூவில் சொல்கிறேன் ஸோ
எனக்கு இந்த எல்லாத்தையும் விட உங்களுக்கு நான் ரொம்ப கியூரியஸாக இருக்கிறது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பிகாஸ் உங்களுக்கு ஜாவாவில் இருக்கிற பெரிய பிரச்சனையே டியூவல் எக்ஸாஸ்ட் இருக்கிறனால உங்களுக்கு கார்னிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயினாக வந்து ஹில் ரைட்ஸ்லாம் நீங்கள் போகும்போது கஷ்டமாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் நார்மல் ரோட்ஸ்லையும் பெரிய பாட் ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து போகணும். ஆல்சோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ், ஸோ அதெல்லாம் வந்து சஸ்பென்ஷன் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு ஃப்ரேம் சாசியை வந்து ஸ்டிஃபன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து வண்டியோட ஓவரால் டைனாமிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, எப்படி ஓவரால் ரைட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்ட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அது என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்க. பிகாஸ் உங்களுக்கு 42.2.2 நார்மல் 42 கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்க, அதாவது கிளாசிக் கூட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுலேயும் வந்து நம்ம அந்த சிமிலர் லெவல்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஜிஸ்டாக இதை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர். இன்னொரு வீடியோ இன்னைக்கு வருது, அது எது பார்த்தீங்கன்னா டிவிஎஸோட என்டார்க் 125 ரேஸ் எக்ஸ்பி லான்ச் பண்ணியிருக்காங்க, அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அதை பற்றியும் இன்னைக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். பை பை, டேக் கேர்.